12th business maths la exam exercise 7.1 la question number 8 vandu ipo paak porom. In a family of 3 children, how many what is the probability that exactly 2 children are girl children and the rendu pe vandu pen kulandhigalaga iruka adanude nigalthagavu yaadu appdi solli paak porom. Appo inga x oda value vandu sorry n or idu vandu n. Yeah, so n equal to 3. This is 1 by 2, this is 1 by 2. And a favorable event, total event on the boys, girls, yeah, 2. Appa selecting a boy na 1 by 2, selecting a girl appadina, idhu 1 by 2. So in this total probability add panni paatha enna varana 1. Eppome always sum of the probability equal to 1. Nigal thagavanudaiya koodudal vandu 1 appdi solli eludhu. Then probability of getting exactly 2 girls. இதனுடைய ஃபார்முலா வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி எது எவ்வளோ கேர்ள்ஸு 2 கேர்ள்ஸ் இல்லையா. ஸோ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இது வந்து என்ன ஃபார்முலா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தியரம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணினா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும்? 2. தென் என்சிஎக்ஸ், என் இஸ் வாட் 3, என்சிஎக்ஸ் தென் பி பவர் என் மைனஸ் எக்ஸ், சாரி பி பவர் எக்ஸ், எக்ஸுங்கிற இடத்துல என்ன 2, தென் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா 2 - 1. ஸோ 3CX அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 3C2 இஸ் ஈக்குவல் டு 3C1, NCR ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். ஸோ இங்கே ஹாஃப் பவர் கியூப் இல்லையா. ஸோ 3 × 1/8 ஆன்சர் வந்து 0.375. இது கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 கேர்ள் சைல்ட் So, இது வந்து இதனுடைய ஆன்சர்.